கூட்டணி முறிவு அப்படிங்கிறது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அதிமுகவுக்கு சாதகம். அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி முறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அஜெண்டா அண்ணாமலைக்கு. கொள்கையெல்லாம் ஒரு பெரிய அண்ணாவை பேசுறாங்கன்னா, ஜெயலலிதா பேசுறாங்கன்னா, யாரை பேசுறாங்க, அது எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. அண்ணாமலையை அமீஷா கட்டுப்படுத்த மாட்டேங்கிறார். அதிமுகவையும் இழக்க விரும்பல, அண்ணாமலையும் இழக்க விரும்பல. சிம்ம சுப்பிரமான அரசியல் அண்ணாமலை பண்றாரு. எடப்பாடியாருக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 4,800 கோடி ரூபாய் வழக்கு டெல்லியில் இப்ப நிலுவையில் இருக்கு. எதிர்க்க துணிந்து விட்டார். பிஜேபியோடு கூட்டணி வேண்டாமா, நீங்க சிறுத்தை வெளியே வரும், இரண்டு கம்யூனிஸ்ட் வெளியே வருவாங்க. பாஜக எதிர்ப்பு தான் திமுகவை கரை சேர்த்து, நாடாளுமன்றத்திலும் கரை சேர்த்து, சட்டமன்றத்திலும் கரை சேர்த்து. இன்னைக்கு காலையில தமிழகம் முழுக்க ஒரு 30 இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறையினர் ரைடு பண்றாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது 600 கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் எடுத்தாங்க. என்ன ஆச்சு இன்னைக்கு வரைக்கும்? எடப்பாடி கொடுக்க தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா மணிகளுக்கும் தெரியும். மணி எப்படி காப்பாற்ற? இவர்களுக்கு தொழிலே இதுதான். பூசா திருட வந்தா தான் திருடம் பயப்படுவான். வெல்கம் டு தேர்ட் ஐ டாக்கீஸ். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட ஐயம் தவிர நிகழ்ச்சியில நம்ம கூட அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை நம்ம நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக பாஜகவுடைய கூட்டணி முறிவு ஒரு பக்கம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அண்ணாமலை சொன்ன வார்த்தைகளை வந்து எங்களால் எடுத்துக்க முடியல, தொண்டர்களாலையும் அதை ஒத்துக்க முடியல. எங்களுடைய பெருந்தலைவர்கள் எல்லாருமே வந்து அடுத்தடுத்து அவர் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு, அதனால இந்த கூட்டணியில நாங்க இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? இல்லை, இந்த கூட்டணி முறிவு அதிமுகவுக்கு சாதகம், பிஜேபிக்கு பாதகம். அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருப்பதினால் சிறுபான்மை வாக்கு 1% கூட அதிமுக கிடைக்காது. முஸ்லீம், கிறித்துவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், இப்படி பிஜேபிக்கு எதிர்முகாமில் உள்ள வாக்கு வங்கி அதிமுகவுக்கு 1% கூட கிடைக்க வாய்ப்பில்லை. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம், பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த கூட்டணி முறிவு என்பது அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி முறிக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு கொள்கை ரீதியான ஒரு முரண்பாடு இல்லை. அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேரை இணைத்து கொள்ள வேண்டும். இதுதான் குறைந்தபட்சம் அஜெண்டா அண்ணாமலைக்கு. அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? பிஜேபி தயவில் ஆட்சி நடத்திய எடப்பாடி, 4.5 ஆண்டு காலம் பிஜேபி தயவு இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. நீங்கள் கட்சியை கைப்பற்றிய எடப்பாடி, ரெட்டலை கொடுத்தது பிஜேபி, இவ்வளவு சாதகங்களை செய்த பிஜேபி, பிஜேபியை வைத்து நீங்கள் எடப்பாடியை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரலான்னு அண்ணாமலை தப்பு கணக்கு போடுறார். ஓகே, எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 3 பேரையும் மீண்டும் அதிமுக இணைத்து கொண்டால் தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு கட்சி போயிடும். இதுதான் இங்கே கொள்கையெல்லாம் ஒரு பெரிய அண்ணாவை பேசுகிறாங்கன்னா, ஜெயலலிதா பேசுகிறாங்கன்னா, யாரை பேசுகிறாங்க, அது எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. சசிகலாவை மீண்டும் அதிமுக இணைத்து கொண்டால் அதனுடைய கட்சி கட்டுப்பாட்டை விட்டு போயிடும். மதுரையில் 2 லட்சம் அதிமுக தொண்டர்களை கூட்ட முடிஞ்சது. இது தனி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அறிவிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம், வேற அங்கே கொள்கை ரீதியான கூட்டமே அல்ல. காவிரி பிரச்சனைக்கோ, கச்சத்தீ பிரச்சனைக்கோ, இல்லை முல்லை பெரியார் பிரச்சனைக்கோ அல்ல. இந்த கூட்டம் நீங்கள் முழுக்க முழுக்க அதிமுகவுடைய தலைவர் நான் தான், அறிவிக்கப்படாத தலைவர் நான் தான், எடப்பாடி தான். இதை அறிவிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். மீண்டும் சசிகலா தான் தலைவர், ஓபிஎஸ் தான் தலைவர், டிடிவி தான் தலைவர்னா இந்த கூட்டமே தேவையில்லை. இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது எடப்பாடி என்ன பண்ணுறாரு?
நமக்கு இப்போ பிஜேபியை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காரு அண்ணாமலை. அதனால் அண்ணாமலையை அமித்ஷா கட்டுப்படுத்த மாட்டேங்கிறார். ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்த மாட்டேங்குது. எதுக்காக நம்ம இவர்களுக்கு அடிமையாக இருக்கணும்? தேவையில்லை. நம்முடைய கட்சி நம்முடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பிஜேபி முயற்சி செய்யுது. அதனால் இந்த கூட்டணியே வேண்டாம், கூட்டணி விட்டு முடித்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ பிஜேபி இடி அனுப்பிச்சாலும் சரி, வருமான வரித்துறை அனுப்பிச்சாலும் சரி, சிபிஐ அனுப்பிச்சாலும் சரி, யார் அனுப்பிச்சாலும் சரி சந்திக்கலாம். தொண்டை உறுதியாயிருவான், தொண்டை உறுதியாயிருவான். இப்போ அண்ணாமலையை நேரடியாக எதிர்க்க முடியாத எடப்பாடி கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியேறிட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இதே மாதிரி நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பதிலும் கொடுத்துருக்காங்க. அதிமுகவிலிருந்து அவர், ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எல்லாருமே பதிலடி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அண்ணாமலை இப்படி பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் வந்து நேரடியாக அமித்ஷாவை மீட் பண்றது, டெல்லிக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுமே இங்க ஒரு கூட்டணி முறிவு அப்படிங்கிறது வந்துட்டு அங்கிருந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலை மேல எந்த ஒரு அழுத்தமும் போடப்படலையா, இல்ல பரவாயில்ல அண்ணாமலை பேசுறது சரி அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? இல்ல, பிஜேபி தலைமையை பொறுத்தவரை அதிமுகவையும் விளக்க விரும்பல, அண்ணாமலையும் விளக்க விரும்பல. ஏன்னா திமுக அதிமுக இரண்டு பேருக்குமே சிம்ம சுப்புலமான அரசியல் அண்ணாமலை பண்றாரு. அதனால அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரசிக்குது. இருந்தாலுமே இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையுடைய டிமாண்டு சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு தான் தேர்தலை சந்திக்கணும். இதை அமித்ஷாவும் அதே கருத்து சொல்கிறார். அப்போ அமித் மீண்டும் ரெட்டை இலையில் சசிகலா நின்றால், ரெட்டை இலையில் ஓபிஎஸ் நின்னா, ரெட்டை இலையில் டிடிவி தலைவர் நின்னா, இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் நின்னா, அதிமுக தன்னுடைய கையை விட்டு போயிடும். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. 30 முன்னாள் மந்திரிகள், 70 மாவட்ட செயலாளர்கள், அத்தனை பேருமே ஏதாவது ஒரு கோஷ்டிக்கு போயிடுவான். ஒன்று ஓபிஎஸ் கோஷ்டிக்கு போவான், இல்லை சசிகலா கோஷ்டிக்கு போவான், இல்லை டிடிவி. ஏன்னா இவங்க வந்து அதிகாரத்தை 25 ஆண்டு காலமாக கையில் வச்சுருந்தவங்க. அப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டு விட்டு கட்சி போயிடும். அப்போ இத்தனைக்கு காரணம் ஒரே காரணம் பிஜேபி தான். இப்போ பிஜேபியை நம்ம கூட்டணி முடிச்சிட்டோம்னா அதிமுக நம்மட்டுருக்கோம். பிஜேபி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திச்சிருவோம். இனி இப்போ நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, பிஜேபி தெய்வம் தேவையில்லை. அது பிஜேபியை எதிர்த்தா தான் நமக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி பூரா திமுக போயிடுச்சு. அப்போ பிஜேபி எதிர்ப்பது மட்டும்தான் ஒரே வழி இந்த வாக்கு வங்கி மணி தக்க வைக்க முடியும். அதனால் அப்போ பார்த்தாரு, நீங்கள் அண்ணாமலையா சசிகலாவா பிஜேபியா, இந்த முடிவில் கூட்டணி முறிவு தான் நமக்கு ஒரே வழி. இது 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 வந்து மாவட்ட செயலாளர் கூட்டணி கண்துடைப்பு. மாவட்ட செயலாளர் கூட்டியே அதை அறிவிக்கிறார். மாவட்ட செயலாளருக்கு முதலாளர் உருவா பொதுவாதுக்கு சொல்லிட்டாங்க கூட்டணி முறிய போதுன்னு. ஏன்னா கூட்டணியா கூட்டணி இல்லையா அப்படிங்கிற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பட்டாசு ரெடியாக இருக்கு. பட்டாசு ரெடியாக இருக்குன்னா கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ போதே பட்டாசு வாங்கி வச்சுருங்க, கூட்டணி இல்லை. அப்போ மாவட்ட செயலாளர் கூட்டா ஒரு கண்துடைப்பு. மாவட்ட செயலாளர் கருத்து கேட்டுதாப்ப நான் ஜனநாயக பூர்வமா மாவட்ட செயலாளர் வேண்டாம்ட்டாங்க. மாவட்ட செயலாளர் பூரா பிஜேபி கூட்டணி வேண்டான்னு சொன்னாங்க. அதுதான் நீங்க கூட்டம் ஆரம்பிக்குது, அடுத்து 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல அறிவிக்கிறாரு பிரஸ் ரிலீஸ் ரெடி, பட்டாசு ரெடி. அப்ப இதெல்லாமே முதல்லயே கூட்டம் கூடுவதற்கு முன்பே இல்லைன்னு சொல்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நீங்க வழக்கமா வர்ற ஜெயக்குமார் வரல, கேபி முனுசாமி வர்றாரு. அப்போ ஜெயக்குமார் தான் நேரடியாக எடப்பாடி சொல்ல சொல்லிடுவார். மாவட்ட செயலாளர்களை சேர்ந்து முடிவு பண்ணுறத கே பி முனுசாமி, மூத்த அமைச்சர் கே பி முனுசாமி சொல்கிறாருன்னு இந்த பிரஸ்ஸை மீட் பண்ணுறாங்க கே பி முனுசாமி தலைமையில். எல்லாமே ஒரு நாடகம் தான். ஆனால் அவருக்கு பெரிய நாடகம் பிஜேபியோடு இன்றைக்கி ட்ராவல் பண்ணால் அதிமுக தேராது. ஏன்னா திமுகவுக்கு முழுக்க வெற்றி பெறுவதற்கு காரணமே பாஜக எதிர்ப்பு தான் திமுகவை கரை சேர்த்து, நாடாளுமன்றத்திலும் கரை சேர்த்து, சட்டமன்றத்திலும் கரை சேர்த்து. அதனால அதிமுக கட்சி நடத்துறோம்னா பிஜேபி விட்டு வெளியே வரணும். ஓகே. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு அதிமுகவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததே பாஜக மட்டும்தான். அதாவது எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கினதும் சரி, அவருக்கு வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி வழங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான சப்போர்ட்டும் சரி, இரட்டை இலை சின்னத்தை வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இப்படி அடுத்து வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கிருந்து வந்து ஒரு ஒரு பெரிய ஒத்துழைப்பு கிடைச்சிட்டே இருந்தது.
இவ்வளவு விஷயங்கள் ஆயிடுச்சு. அவர் முதலமைச்சரா அவர் பதவி காலத்தை முடிச்சுட்டாரு, இப்ப எதிர்கட்சியா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த கூட்டணி முறிவுனால இவங்களுக்கு, அதாவது குறிப்பா எடப்பாடியாருக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது மூலயமா அடுத்து அவரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கா? இல்லை, இப்போ நடந்துருச்சா இருக்கு. இப்போ அவர் 4,800 கோடி ரூபாய் வழக்கு இப்போ டெல்லியில் இப்போ நிலுவையில் இருக்கு. இதில் அவர் தண்டனை கிடைத்தால் கண்டிப்பாக தேர்தலில் அவர் நிற்க முடியாது. அதனால் இப்போ வேலுமணியை தயாராக வச்சுருக்காங்க பிஜேபியை. வேலுமணி பிஜேபியினுடைய பி டீம், தங்கமணி பிஜேபியுடைய ஆள், ஒரு ஒரு குழுவை தயாராக வச்சுருக்காங்க ஏடிஎம்கே உடைப்பதற்கு. அதுக்கு எடப்பாடி தயாராக தான் இருக்கார். வேலுமணி தங்கமணிகளை வைத்து வீர பிஜேபி உடைத்தால் அதை சந்திப்பதற்கும் தயாராக தான் இருக்கார். ஏன்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஸை விட்டாலும் உடைத்தான் செய்யும், விட்டாலும் உடைத்தான் செய்யும். அப்போ இவர்களை சேர்த்து கட்சி உடையிறதா, இல்லை நீங்கள் வேலுமணி தங்கமணி மூலம் பிஜேபி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆதரவை பெருக்கிடலாம். அவருடைய அவருடைய பாலிடிஷன்னா, நீங்கள் தொண்டைகிட்ட பிஜேபி இதனை உடைக்குது, பிஜேபி பழி வாங்குது, பிஜேபி என்ன எதிர்க்குது, இதை சொன்னோம்னா அரசியல் ஆதரவு பெருகும். ஆனால் சசிகலாவையும் ஓபிஎஸ் டிடிவி சேர்த்துட்டா ஆதரவு இழந்துடுவார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வேண்டவே வேண்டாம் பிஜேபி வேண்டாம், பிஜேபி எதிர்க்க துணிந்து விட்டார் எடப்பாடி. ஜெயலலிதாவை போல சாட்டையை எடுக்க துணிந்து விட்டார். சாட்டை எடுத்தால் தான் அண்ணாதிமுக அரசியலை தக்க வைக்க முடியும். இதுதான் எடப்பாடியுடைய கணக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் ஒரு 8-9 மாதம் இருக்குது. அந்த 8-9 மாசம் அதான் தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாதங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பாஜக தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது. இது வந்து இப்போதைக்கான ஒரு நாடகம் மட்டும்தான். தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்கும் இப்போதைக்கு நடத்தப்படுற ஒரு நாடகம் தான். தேர்தல் நெருங்க நெருங்க இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாஜக தரப்பிலிருந்து மேலிட பொறுப்பாளர் சி டி ரவியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. இது எப்படி இவர் எடுத்துக்கிறது? அதாவது இப்போ எடப்பாடி கூட்டணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் முஸ்லீம் வாக்கு வங்கி, கிறித்துவ வாக்கு வங்கி, தலித் வாக்கு வங்கி, கம்யூனிஸ்ட் கூட்டணி, நீங்கள் முத்தரசன் வேறு சொல்கிறார். இப்போ பிஜேபி இல்லைன்னா அதிமுக அவருடைய கூட்டணியை நாங்கள் வரவேற்கிறோங்கிறார். அப்போ இவ்வளவு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்குவது புத்திசாலித்தனமா, இல்லை அதிமுக படுகொலையில் தள்ளுவதற்கான பிஜேபியோடைய கூட்டணி சேருவது புத்திசாலித்தனமா? கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம்னா நீங்கள் சிறுத்தை வெளியே வரும், ரெண்டு கம்யூனிஸ்டுகள் வெளியே வருவாங்க, வேல்முருகன் வெளியே வருவார். இதுதான் இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். வாக்கு வங்கி வரும், கிறித்துவ முஸ்லீம் தலித்து வாக்கு வங்கி வரும். அதிமுகவுக்கு 1 கோடி வாக்கு வங்கி நிரந்தரமாக இருக்குது, திமுகவுக்கு 1 கோடி வாக்கு வங்கி நிரந்தரமாக இருக்குது. இடைநிலை வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் 1.5 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி 1.5 கோடி வாக்காளர்களை அதிமுகவின் பக்கம் இழுப்பது தான் வேலையா, இல்லை அதை கெடுப்பது வேலையா? சி டி ரவி 8 மாதம் கழிச்சு மறுபடி கூட்டி சேருவார் சொல்லுவதை விட அதிமுகவை 8 மாதம் கழிச்சு அழிச்சிடுவார். பிஜேபி சேருவதன் மூலம் அதிமுக படுகொலையில் தள்ளப்படும். இதுவும் அது ஒன்று தான். இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற தேவையை எப்படியாவது ஒரு 20 சீட்டை நாடாளுமன்ற தேர்தலில் பிடிக்கணும். பிஜேபியோடு இருந்தால் 1 சீட்டு போன தேர்தல் எவ்வளோ கிடைச்சது, ஒரே 1 சீட்டு தான். அப்போ அவரும் போயிட்டார். அப்போது இது புத்திசாலித்தனமா, அது புத்திசாலித்தனமா? எப்படா பிஜேபி விட்டு வெளியே வரலாம் காத்துட்டு இருந்தார். இந்த இது இது அண்ணாமலை கொடுத்த அழுத்தம் காரணமாக இப்போ புத்திசாலித்தனமாக வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அடுத்த வியூகத்தை வகுத்து திமுக எப்படியே 38 சீட்டு வச்சுருக்கு. வரக்கூடிய தேர்தலில் இன்னும் ஒரு சீட்டு கூட்டணி பாண்டிச்சேரியோட சீட்டு 40 சீட்டும் ஜெயிப்பதற்காக இப்போ இந்த கூட்டணி இருந்துன்னா திமுக சந்தோஷப்படும். கூட்டணி உடைந்ததுனால இப்போ கவலைப்படுது, என்னடா நமக்கு வாக்கு வங்கி செதறுது, வாக்கு வங்கி செதறுது. இதுதான் இப்போ இந்த கூட்டணியினுடைய யதார்த்தம். இந்த கூட்டணி 9 மாத காலம் பொது வாக்காளர்கள், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், அவர்களையெல்லாம் அதிமுக கூட்டணி கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சி செய்வதற்காக பிரீத்திங் டைம். இந்த பிரீத்திங் டைமில்
அதிமுகை படுகொலையில் தள்ளுவதற்காக எடப்பாடி கண்டிப்பாக நீங்கள் முயற்சிக்க மாட்டார். அதனால் சி டி ரவியினுடைய கருத்து நீங்கள் தவறான கருத்து. ஸோ பாஜக அதிமுகவோட இந்த கூட்டணி முறிவு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்துட்டு இன்னைக்கு காலையில் தமிழகம் முழுக்க ஒரு 30 இடங்களில் வந்து அமலாக்கத்துறையினர் ரைடு பண்ணுறாங்க. எல்லா தொழிலதிபர்கள் வீட்லேயுமே வந்துட்டு ரைடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தொழிலதிபர் சண்முகம் அவருடைய வீட்டில் வந்துட்டு ரைடு நடந்தது. திடீர் அமலாக்கத்துறை இந்த ரைடு வந்து எதுக்காக? இல்லை, அதாவது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் துறை, அது ஒரு துறை. நீங்கள் அமலாக்கத்துறை டைரக்டரை மீண்டும் மீண்டும் அதே டைரக்டரை நியமிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் கூட சொல்லுது வேறு ஆளே இல்லையா? அப்போது அமலாக்கத்துறையை கையில் வைத்திருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கட்சிகளுக்கு வந்து எல்லா பினாமிகள் பூராமே தொழிலதிபர்கள் தான். அப்போ இந்த தொழிலதிபர்களுடைய பல்சை குறைச்சிட்டா இவர்களுக்கு ஃபண்டு கிடைக்காது. அதான் முதல் அடி. அப்போ அதை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கு. அதனால் சந்திக்கலாம். நீங்கள் அமலாக்கத்துறையும் பாஜகவும் திட்டமிடுவதற்கு முன்பே தொழிலதிபர்களும் நீங்கள் பணத்தை திருட தெரிஞ்ச அரசியல்வாதிகளும் அதை விட புத்திசாலித்தனமாக இருப்பான். நீங்கள் திருடனை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முந்திய திருடனை வந்து திருடியதை மூணாக பிரித்து மூணு வாரத்தில் வச்சுருப்பான். ஒன்று பிடிபட்டாலும் ரெண்டு எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எடுப்பான். அதே தான் தொழிலதிபர்களே வரியாய்ப்பாளர்கள், அரசியல்வாதிகள் அவருடைய பங்குதாரர்கள். அதனால் எத்தனை ரைடு அடித்தாலும் சரி, நீங்கள் கரூர் அன்புநாதங்கிட்ட ஜெயலலிதா இருக்கும்போது 600 கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் எடுத்தாங்க. என்ன ஆச்சு இன்றைக்கு வரைக்கும்? அன்புநாத வழக்கு போட்டு ஜெயிலில் போயிட்டாரா? குண்டை சடத்தில் போயிட்டாரா? என்ன செயல் போயிட்டாரா? இல்லை தடா புடாவில் போயிட்டாரா? ஒன்றுமே இல்லை. அடுத்த கால அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். பள்ளப்பட்டியில் எல்லாம் பட்டி தொழில் பண்ணுறவங்க ஊர் அது அரவக்குறிச்சியில், கரூரை ஒட்டி பள்ளப்பட்டி, அது பள்ள வட்டியாக மாறி போச்சு அந்த ஊருக்கு பேர் பள்ளப்பட்டி. இப்போ பள்ளப்பட்டி சாய்வுகள் இந்தியா முழுக்க பெரிய நிதி நிறுவனம் நடத்துகிறாங்க. 100,000 கோடியே கொடுத்தீங்கன்னா 100,000 பிரான்ச்சுக்கு போயிடும், 1,00,000 ரூபாயே போயிடும். எங்கே ஏடி போய் பிடிப்பீங்க? இப்போ அதாவது கடலில் கடத்தல் நடந்துட்டு தான் இருக்குது. இதை இப்போ பிடிப்பதற்கு கடலோர காவல்படை, புலனாய்வு பிரிவு, சிபி எல்லாம் இருக்குது. எங்கே கடத்தல் நிற்குதா? கஞ்சா விற்கிறனா போலீஸ் பிடிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ டிஜிபி இருக்கும்போது கஞ்சா விற்கிறனுடைய அக்கௌண்ட் நம்பரை வரைக்கும் ப்ரீஸ் பண்ணார். ஆளை தெரியும், அட்ரஸை தெரியும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஒன்று கஞ்சா விற்கிறது நின்று இருக்கா? இல்லை. கள்ளச்சாராய விற்கிறது நின்று இருக்கா? இல்லை. அதனால் எடப்பாடிக்கும் தெரியும், எடப்பாடி கொடுக்குற தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா மணிகளுக்கும் தெரியும் மணி எப்படி காப்பாற்றுறது. அதனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்போ கடைசி பிஜேபியினுடைய அந்திம காலம். பிஜேபி சொல்லுவதை 50% தான் கேட்பான், 100% முழுசாக கேட்க மாட்டாங்க. அதனால் பிஜேபியினுடைய திட்டம் அமலாக்கத்துறை வைத்து அதிமுகவை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அதுதான், ஏன்னா நேற்று அறிவிச்சுட்டு இன்னைக்கு உடனே அமலாக்கத்துறை ரைடு அப்படிங்கும் போது வந்துட்டு இது ஒரு மிரட்டலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய பேருக்கு தோணுது. ஏன்னா எங்கே பணம் வந்து நிறைய புழக்கத்தில் இருக்கு, யார் மூலயமா பணம் போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டு முதல் கொண்டு எல்லாருக்குமே தெரியும், கட்சியினருக்கும் தெரியும், மேலிடம் அப்படிங்கும் போது அவங்களுமே நிறைய எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இது ஒரு மிரட்டலாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இந்த மிரட்டலுக்கெல்லாம் அதிமுக பயப்படாது. ஏன்னா இவர்களுக்கு தொழிலே இதுதான். புதுசாக திருட வந்தால் தான் திருடம் பயப்படுவான், தொழிலுக்கு புதுசு. ஆனால் திருடுவதே பரம்பரை தொழில், திருடு கொள்ளையடிப்பதே பரம்பரை தொழில், கொள்ளையடிக்கிற பணத்தை மக்கள்கிட்ட கொடுப்பதே பரம்பரை தொழில். பரம்பரை தொழில் செய்கிறவன் எப்படி இருப்பான்? சாராய் விற்கிறவன் சாராய் வித்துட்டு இருப்பான், கஞ்சா விற்கிறவன் வித்துட்டு இருப்பான், கேஸ் கொடுக்குறக்க அவரால் சம்பளத்துக்கு வச்சுருப்பான். இன்ஸ்பெக்டரும் சாராய் விற்கிறவன் போய் கேட்டால் ஒரு கேஸ் வேணும்ப்பா, மேலேருந்து ஏசி கேட்டே இருக்கார், டிசிக்கு இந்த அதுக்காக ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இவன் தான் கஞ்சா தான் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்போ இப்படி தான் இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளுடைய பினாமிகள் அத்தனை பேருமே அதிகாரத்தை அப்படியே கையில் வச்சுருப்பான். ஒரு கள்ளச்சாராய் விற்கிறவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாமூல் கொடுத்து வச்சுருப்பான். ஒரு சட்டவிரோதி இன்கம் டேக்ஸை கையில் வச்சுருப்பான். இங்கே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்தவரை பர்ச்சேஸ் பண்ண முடியாத அதிகார மையமே கிடையாது, நீதிமன்றங்களை தவிர. அப்போது யாரை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாங்கும்போது நீங்கள் ஈடியை விட்டு எத்தனை ரைடு பண்ணாலும் அவர்கள் நீங்கள் ஒரு 10% பிடிக்கப்படும், மீதி 90%
சேர்தலுக்கு எங்கெங்கே போகவும் பண்டல் கட்டி கொண்டு பத்திரம் வச்சுருவான். அதனால் இந்த மிரட்டல் உருட்டலெல்லாம் நீங்கள் திமுக அதிமுக கட்சிகிட்டே எடுபடாது. அதிமுக திமுக கட்சி ரெண்டு பேருமே இந்த உருட்டல் மிரட்டல்கள்லேயே வளர்ந்த கட்சி. அதனால் நீங்கள் இப்போ பழனி பாபா தான் சொல்லுவார், நீங்கள் புழு இருக்குதுன்னா புழு விஷத்தை போட்டால் கொண்டாடலாம், ஆனால் விஷத்தையே பாசானத்தையே தின்று வளர்கிற புழுவை எதை போட்டு கொள்ளுவீங்க? அவர் உணவே எது விஷந்தான். பாசான புழுன்னு பழனி பாபா சொல்லுவார். பாசானம்னா தமிழில் விஷன்னு அர்த்தம். பாசானத்தையே தின்று வளர்கிற புழுக்கள் தான் இந்த அதிமுக திமுக. இவர்கள் எப்படி நீங்கள் அழிப்பீங்க? எத்தனை ஈடிகள் வந்தாலும் எத்தனை ஜாடிகள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சாதாரண கரு அன்புனாத 650 கோடி ரூபாய் எடுத்தீங்க. இந்த வந்திதா பாண்டே அந்த அம்மா தான் நேராக போய் ரேடு பண்ணுது. அந்த அம்மா 10 வருஷம் காத்திருப்பார் பட்டியலில் இருக்கு. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு போஷன் கொடுத்தாங்க திமுக வந்து தான். அப்போது ஒரு நேர்மையான அதிகாரியுடைய என்ன என்ன தண்டனை? திருடனை பிடிச்ச நேர்மையான அதிகாரி வந்திதா பாண்டேவுக்கு 10 வருஷம் காத்திருப்பார் பட்டியல், எந்த போஷிங்குமே போடல. அப்போது இதுதான் இந்த ஜனநாயகம். அதனால் ஈடியை எதிர்ப்பதற்கு எடப்பாடி சகாக்கள் துணிந்து விட்டார்கள், ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணி முறிந்தது முறிந்தது தான். கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் மீண்டும் முஸ்லீம்களுக்கு தலித்து கிறித்தவர்கள் கூட்டணியை முடிச்சுட்டு திமுக பக்கம் போயிடுவோம். இதுதான் யதார்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேர்ட் ஐ டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.